Hello aspirants, welcome to HR Focus Point. உங்களுக்கு போன வீடியோல ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் இருந்து இன்னொரு ஃபிளிப் ஃப்ளாப் எப்படி கன்வெர்ட் பண்றது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது டீடைலா சொன்னேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது SR to D ஃபிளிப் ஃப்ளாப் கன்வர்ஷன். உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு நாலே நாலு ஸ்டெப் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகிறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்டெப் ஒன் என்னன்னா, யூ ஹவ் டு ரைட் டவுன் தி ட்ரூத் டேபிள் ஆஃப் தி டெஸ்டினேஷன் ஃபிளிப் ஃப்ளாப் அண்ட் எக்ஸைட்டேஷன் ஆஃப் தி சோர்ஸ் ஃபிளிப் ஃப்ளாப். இங்கே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறது எஸ்ஆர் டு டி ஃபிளிப் ஃப்ளாப். அப்போ நம்ம டெஸ்டினேஷன் ஃபிளிப் ஃப்ளாப்புங்கிறது டி ஃபிளிப் ஃப்ளாப்பாக இருக்கும், சோர்ஸ் ஃபிளிப் ஃப்ளாப்புங்கிறது எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பாக இருக்கும். ஸ்டெப் டூ வந்து எக்ஸ்டெண்ட் தி ட்ரூத் டேபிள் ஆஃப் தி டெஸ்டினேஷன் ஃபிளிப் ஃப்ளாப், அதாவது டி ஃபிளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிளை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் டு தி எக்ஸைட்டேஷன் டேபிள் ஆஃப் தி சோர்ஸ். இங்கே சோர்ஸுங்கிறது எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கன்வர்ஷன் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். தென் ஸ்டெப் த்ரீ வந்து அந்த கன்வர்ஷன் டேபிள்லேருந்து கேமேப் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸ்டெப் ஃபோர் அந்த ஃபைன் பண்ண எக்ஸ்பிரஷன் வந்து லாஜிக் சர்க்கியூட் டயக்ராம் வரைய போகிறேன். ஸோ இதை டீட்டெயிலாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் ஒன் வந்து என்னது, டி ஃபிளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் எழுதும், எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் எழுதுறோம். இதுதான் என்னோட டி ஃபிளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் என்ன பண்ண போறேன், அப்படியே தான் இருக்கு. அது பக்கத்துல சோர்ஸ் ஃபிளிப்ளாப்பான எஸ் அண்ட் ஆர் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்ப இதை எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து கியூஎன்றது என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டும், கியூஎன் பிளஸ் ஒன்னு என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டையும் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த கன்வர்ஷன் டேபிளில் பாருங்க, டி இது வந்து இந்த பார்ட் வந்து என்னோட ட்ரூத் டேபிள், ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரூத் டேபிளில் கியூஎன் கியூஎன் பிளஸோட காம்பினேஷன் 00 இருக்கு. இப்போ இதை வந்து எக்ஸைட்டேஷன் டேபிளுக்கு வரலாம். எக்ஸைட்டேஷன் டேபிளில் இந்த 00 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோட 00. இதோட கரஸ்பாண்டிங் எஸ் அண்ட் ஆர் என்ன இருக்குன்னு பாருங்க, 0x. அந்த 0x-ஐ தூக்கி இங்க கன்வர்ஷன் டேபிள எழுத போறேன். அதே மாதிரி 10 என்னன்னு பார்க்க போறேன். 10 கரஸ்பாண்டிங் எக்ஸைட்டேஷன் டேபிள் என்ன பாருங்க, இங்க இருக்கு. இதோட ரெஸ்பெக்டிவ் எஸ் அண்ட் ஆர் பாத்தீங்கன்னா 01. அப்ப இந்த இடத்துல 01 நான் ஃபில் பண்ணிடுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் 01 கரஸ்பாண்டிங்கா எக்ஸைட்டேஷன் டேபிள் எஸ் அண்ட் ஆர் என்னன்னு பார்ப்பேன். அதே மாதிரி 11 என்னன்னு பார்த்துட்டு இங்க 11 X0 இருக்கு, அதை ஃபில் பண்ணுவேன். இப்படிதான் வந்து நான் வந்து ட்ரூத் டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இதான் என்னோட ஸ்டெப் டூ. ஸோ இதை ஃபில் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 00 எக்ஸைட்டேஷன்ல பார்க்கும் போது 0x இருக்கு. நான் 0x-ஐ இங்கே எழுதிடுறேன், ஓகே. அடுத்து 10 எக்ஸைட்டேஷன் டேபிள் கரஸ்பாண்டிங் எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா 01 இருக்கு. ஸோ 10 கரஸ்பாண்டிங்காக நான் 01-ஐ எழுதிடுறேன். அடுத்து 01 கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது எக்ஸ்ஆரில் 10 இங்கே ஃபில் பண்ணிடுறேன். ஃபைனலாக கடைசி வந்து 11. இந்த 11 கரஸ்பாண்டிங் எக்ஸைட்டேஷன் டேபிளில் பார்த்தீங்கன்னா X0 இருக்கு. X0-ஐ நான் ஃபில் பண்ணிடுறேன். இதுதான் வந்து என்னோட கன்வர்ஷன் டேபிள். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரூத் டேபிள் ஆஃப் டி ஃபிளிப் ஃப்ளாப்பை ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸைட்டேஷன் டேபிள் ஆஃப் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை ரெப்ரசென்ட் பண்ணும். இதை ரெண்டையும் மர்ஜ் பண்ணி எழுதுறது தான் வந்து என்னோட கன்வர்ஷன் டேபிள், ஓகே. இது ஸ்டெப் டூ முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்டெப் த்ரீ என்னன்னா, இதுக்கு நான் கேமேப் வரைஞ்சு எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டெப் த்ரீல நான் என்ன பண்ண போறேன், எஸ்க்கு தனியா ஆருக்கு தனியா வந்து நான் கேமேப் வரைய போறேன். கேமேப்ல நான் எடுத்துக்க போறிய வேரியபிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேரியபிள் தான் எடுத்துக்க போறேன். ஒன்று வந்து டி எடுத்துப்பேன், இன்னொன்று கியூஎன் எடுத்துப்பேன். ஏன்னா கியூஎன் பிளஸ் ஒன்னு நெக்ஸ்ட் ஸ்டேட், அதை என்னால் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்கனால நான் 2 கே மேப்க்கு போறேன். ஸோ ஐம் கோயிங் டு ட்ரா 2 கே மேப். இங்கே வந்து டி எடுத்துக்கிறேன், இங்கே வந்து கியூஎன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம்.
எப்படி ஃபில் பண்ணலாம்? எஸ் பார்த்தீங்கன்னா, எஸ் காலம் பார்த்தீங்கன்னா ஹவ் ஒன் ஹியர் அண்ட் எக்ஸ் ஹியர். இதோட கரஸ்பாண்டிங் டி அண்ட் கியூஎன் என்னன்னு பார்க்கலாம். இந்த கரஸ்பாண்டிங் ஒன்னுக்கு 10, டி வந்து ஒன்னுனா இந்த பார்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது டி ஒன், ஜீரோனா கியூஎன் பார். அப்ப இந்த இடத்துல ஒன் போட்டுடுறேன். அடுத்து எக்ஸ் கரஸ்பாண்டிங் பார்த்தீங்கன்னா 1, 1, தட் இஸ் டி ஒன்னுங்கிறது டி அண்ட் இந்த ஒன் ரெப்ரசென்ட் வந்து கியூஎன். அப்ப அதுக்கு இங்க எழுதிடலாம், எக்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன், ஒன் கிடையாது. அப்ப வந்து இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு பேர் ஃபார்ம் ஆகுது, கரெக்டா? ஸோ திஸ் டூ கிவ்ஸ் மீ அ பேர். அப்ப ஐ கேன், இது வந்து கே மேப் ஃபார் எஸ், இது வந்து கே மேப் ஃபார் எஸ். ஸோ ஐ கேன் ரைட் எஸ் இஸ் ஈக்வல் டு கியூஎன், கியூஎன் பார் கேன்சல் ஆயிடும். ஸோ காமனாக இருக்கிறது எனக்கு டி மட்டும் தான். ஸோ ஐ கேன் ரைட் எஸ் இஸ் ஈக்வல் டு டி. இப்ப இதே மாதிரி நான் ஆர்க்கு தனியா வந்து கே மேப் வரையலாம். ஆர்க்கு அதே மாதிரி இங்க டி பார் டி, கியூஎன் பார் கியூஎன். திஸ் இஸ் கே மேப் ஃபார் ஆர். ஆர்க்கு எங்க வரையலாம்னா ஐ ஹாவ் திஸ் எக்ஸ் அண்ட் ஒன். ஸோ எக்ஸோட கரஸ்பாண்டிங் பார்த்தீங்கன்னா 0, 0, 0, 0னா டி பார் அண்ட் கியூஎன் பார் வரும். எக்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுறேன். அடுத்து இந்த ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் டி அண்ட் கியூஎன் 0, 1 வருது. அப்போ டி பார் அண்ட் கியூஎன், டி பார் அண்ட் கியூஎன்னா 1, 1 இங்கே வந்துடும். இது ரெண்டும் ஒரு பேரா நான் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ ஃபார்ம் பண்ணால் கேட்டைட் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பார். இதான் என்னோட கன்வர்ஷன் ஆஃப் எஸ்ஆர் டு டி ஃபிளிப் ஃப்ளாப்ல எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பிரஷன். எஸ் இஸ் ஈக்குவல் டு டி அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பார். இது ஸ்டெப் 3. ஸ்டெப் 4, இதுக்கு சர்க்கியூட் டயக்ராம் வரைய போறோம். நான் கன்வெர்ட் பண்ண போறது எஸ்ஆர் டு டி. அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல வரைஞ்சிடறேன். நான் ஃபுல்லா வரையல, ஜஸ்ட் பிளாக் டயக்ராம் மட்டும் போட்டுடுறேன். இது என்னோட எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் அண்ட் ஐ ஹாவ் எ கிளாக் ஹியர். ஓகே, இப்ப எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு, எஸ் வந்து டி, ஆர் வந்து டி பார். என்ன பண்ண போறேன், டிங்கிற இன்புட் எடுத்துக்கிறேன், எஸ்ஸுக்கு டின்னு கொடுத்துக்கிறேன், ஆருக்கு என்ன பண்றேன் டி பார். ஸோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆருக்கு கொடுத்துறேன். திஸ் இஸ் மை சர்க்கியூட் ஃபார் எஸ்ஆர் டு டி ஃபிளிப் ஃப்ளாப் கன்வர்ஷன். ஸோ இது மாதிரி நீங்கள் எஸ்ஆர் டு ஜேகே அண்ட் எஸ்ஆர் டு டியும் பண்ணலாம். அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.